எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவுல நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சமையல் அறையில கட்டாயம் இடம்பெற வேண்டிய பொருட்கள் மற்றும் சமையல் அறையில் எப்போதும் குறையக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விளக்கமாக பார்ப்போம் பதிவை முழுமையாக பாருங்கள் அதாவது எந்த அளவிற்கு மனிதனுக்கு பணமானது முக்கியமோ அந்த அளவுக்கு தானியமானது முக்கியம் எந்த விலங்குகளும் எந்த ஜீவராசிகளும் பணத்தை சாப்பிடுவது கிடையாது என்னத்தை சாப்பிடுது தானியத்தை தான் சாப்பிடுது சோ இந்த தானியம் வாங்குவதற்கு பணமானது முக்கியம் அப்படின்னாலும் கூட இந்த தானியம் நமக்கு குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்பினா தேவி அன்னபூரணி தாயினுடைய அருள் உங்களுக்கு தேவை இப்படி அன்னபூரணி தாயினுடைய அருளை நீங்கள் பெற வேண்டுமெனில் தினசரி நாம சில விஷயங்களை கடைபிடிக்கணும் நம்மளோட சமையல் அறையில பஸ்ட் சமையல் அறையினுடைய இன்னொரு சிறப்புகளையும் நான் சொல்லிடுறேன் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீடு அப்படின்னு இருந்தா அந்த வீட்டினுடைய இரண்டு இடங்கள் சுத்தபதமாக இருக்க வேண்டும் எப்பயுமே சுத்தமா இருக்கணும் ரெண்டு இடம் என்ன சார் ரெண்டு இடம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா குறைந்த குறைந்தபட்சம் ரெண்டு இடமாவது எப்போதும் சுத்தபதமாக இருக்க வேண்டும் ஒன்று நமக்கு தெரியும் பூஜை அறை இன்னொன்று சமையல் அறை சமையல் அறையும் பூஜை அறையும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் இதை நாம மறந்துவிடக் கூடாது அதே மாதிரி இந்த சமையல் அறை அப்படிங்கிறது சுபிக்ஷம் நிறைந்த அறை எப்படி சார் சொல்றீங்கன்னா இரவு நேரத்துல எல்லா தேவதைகளும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா சுப தேவதைகளும் சமையல் அறைக்குத்தான் வருவார்கள் சமையல் அறைக்கு வந்து உணவுகளை ருசி பார்ப்பார்கள்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு தான் அந்த காலத்துல சொல்லுவாங்க சோத்து பானையில் வந்து ரொம்ப நல்லா சொரண்டி எல்லா சோத்தையும் எடுத்துர கூடாது ஒரு பருக்கு ரெண்டு பருக்கு சோறு எப்பயுமே அந்த பானைக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றது இந்த காலத்தில் குக்கர்ல எல்லாம் அல்லது ஒரு ஒரு பாத்திரத்தில் ஆக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அரிசியை மொத்தமாக சாப்பாட்டை மொத்தமாக சுரண்டி எடுக்காம ஒரு பெருக்கு ரெண்டு பருக்க வைக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சாப்பாடுகளை காய விடக்கூடாது சரிங்களா இரவு நேரத்தில் காய்ஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் வரும் தேவதைகளுக்கு ஒரு அவமானமா அறிப்பிடும் ஸோ எல்லா தேவதைகளும் அதாவது தேவதைகளுங்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்க மகாலட்சுமி குலதெய்வம் அப்படின்ட்டு எல்லா கடவுள்களும் எல்லா தேவதைகளும் சமையல் அறையில் தான் இரவு நேரத்தில் வருவாங்களாம் அதனால் சமையலறையை எந்த அளவுக்கு நாம் சுத்தபதமாக எந்த அளவுக்கு நாம் பாதுகாப்பாக நல்ல முறையில் நாம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பணத்திற்கு அதிபதி தேவி மகாலட்சுமி தானியத்திற்கு அதிபதி அன்னபூரணி தாய் எனவே எல்லாரும் அவரவர்களினுடைய வீட்டிலே அன்னபூரணி தாயாரினுடைய படத்தை மாட்டி கட்டாயம் வைப்பது ரொம்பவே நல்லது இது வந்து அன்னபூரணி தாயாரினுடைய புகைப்படத்தை நாம பூஜை அறையில் வைக்கலாம் நல்லதுதான் ஆனா அதை விட சமையல் அறையில வைக்கிறது ரொம்ப ரொம்ப உசிதமானது நான் இப்ப சமையல் அறையினுடைய சிறப்பை பத்தி நிறைய பார்த்துட்டோம் இப்ப சமையல் குறையாம பார்த்துக்க வேண்டிய சில பொருட்கள் என்னன்னு பாப்போம் இந்த பொருட்கள் பணத்தை பெருக்க செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது அத்தகைய பொருட்கள்ல முதல் இடத்தை பிடிப்பது என்ன உங்களுக்கே தெரியும் அரிசிதான் நமக்கெல்லாம் குறையில்லாத உணவாக இருக்கிறது நம்மளினுடைய தென்னகத்து மக்களுக்கு பிரதான உணவு அரிசி இல்லையா எனவே அரிசிய நாம குறையில்லாம வீட்டுல வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும் இந்த அரிசி மூட்டைகளை நம்ம வீட்டுல தேவைக்கு அதிகமாகவே வாங்கி வைக்க வேண்டும் ஒரு ரெண்டு மூட்டை வாங்கி வச்சுக்கோங்க ஒரு மூட்டை காலி ஆகும்போது இன்னொரு மூட்டை யூஸ் பண்ணுங்க இன்னொரு மூட்டை குறைஞ்சிட்டு இருக்கும்போது இன்னும் ரெண்டு மூட்டை வாங்கி வைங்க சிறப்பா இருக்கும் ஒரு மூட்டை நாங்க வாங்கி வைக்கிறோம் சார் நம்மளோட பட்ஜெட் அவ்வளவுதான் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மூட்டை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு முக்கால் பாகத்துக்கு வரும்போதே நம்ம போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்துடணும் முழுவதுமாக அரிசி தேர்ந்து போன பிறகு நாம அரிசிய வாங்கக்கூடாது மொத்தமா சொரண்டனை வேட்டி அரிசி மணிகளே இல்ல அந்த சாக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சமயத்தை நான் போயிட்டு அரிசி வாங்கக்கூடாது வீட்டில் எப்பயும் குறைவில்லாத அளவுக்கு அரிசி இருக்கணும் அதே மாதிரி அரிசி வைக்கக்கூடிய இடம் நம்மளோட சமையல் சுத்தமான இடமாக பார்க்க வேண்டும் கண்ட கண்ட இடத்துல போயிட்டு வைக்கக்கூடாது கூடாது பொதுவாக மூளைகள்ல ஓரமாக வைக்கிறோம் வைக்கும் இடத்தை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு ப ஒரு பலகை வச்சு அந்த பழக மேலே இந்த அரிசி மூட்டையை வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப பவித்திரமா சுத்தபத்தமான இடத்துல இந்த அரிசி மூட்டைகளை வைக்க வேண்டும் இது வந்து ஃபர்ஸ்ட் குறைவில்லாத தானியம் நம்மளுடைய சமையல் இறையில எப்போதும் இருக்க வேண்டிய தானியம் இந்த அரிசி மணிகள் அடுத்தது கல்லுப்புங்க கல்லுப்பை பத்தி நம்ம நிறைய சொல்லி வச்சுங்க அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாக்ஷம் உடைய ஒரு பொருள் வீட்டில் முதல்ல அது குறையவே கூடாது என்ன கேட்டால் அது குறைய குறைய வாங்குறதெல்லாம் இல்லைங்க குறையவே கூடாது நிறைய வாங்கி வைங்க வீட்டில் கல்லுப்பை கல்லுப்பு வந்து கொஞ்சம் கொ கொஞ்சம் குறைஞ்சாலும் ரெண்டு பங்கு நீங்க கொட்டிக்கிட்டே இருங்க நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த கல்லுப்பை நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் குறைய குறைய அப்போ தான் அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கல்லுப்பு தீரும் முன்னரே நாம் ஜாடியில் கொட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த கல்லுப்பு ஜாடிங்கிற ப பட்சத்தில் இதுக்கு பாத்திரம்லாம் இருக்குது இந்த உப்பு பாண்டம்னு சொல்லிட்டு அந்த காலத்திலலாம் வைப்பாங்க அதை நாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக்ஸு எதில் யூஸ் பண்ணலாங்க பட் குறையாத அளவுக்கு பார்த்து அது வந்து ரொம்பவே நல்லது அதே மாதிரி இது வைக்கக்கூடிய இடமும் சுதபதமான இடமாக பார்த்து வைக்க வேண்டும் கண்ட கண்ட இடத்துல உப்பு வைக்காம கொஞ்சம் சுத்தமான இடத்த பார்த்து அந்த இடத்துல நாம கொண்டு போயிட்டு இந்த உப்பு பாண்டத்தை வைக்கணும் அடுத்து நாம சமையலறையில் கட்டாயம் இடம் பெற வேண்டிய பொருள் தண்ணீர் ஒரு நிறை கூடம் தண்ணீரிலும் இருக்க வேண்டும் அது என்ன சார் நிறை கூட தண்ணீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் பாத்திரமானது வச்சிருப்பாங்க நம்ம இன்னைக்கு கூட குடங்கள் பாத்திரங்கள்ல தண்ணீர் நிரப்பி வச்சிருப்போம் இல்லைன்னு சொல்லல நாம அதை சமையலுக்குலாம் யூஸ் பண்ணிக்குவோம் ஆனா சாஸ்திர ரீதியாக என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு குடத்தில் முழுவதும் நிரப்பிய தண்ணீரை வைக்க வேண்டும் அதாவது ஒரு குடமாவது நிறைகுட தண்ணீர் இருக்க வேண்டும் வந்து நெக்ஸ்ட் டைம் புது தண்ணியை பிடிக்கும் போது அந்த நிறைகுட தண்ணியில் இருக்கிற அந்த வாட்டரை வந்து பூச்செடிக்கு ஊற்றிடலாம் எப்பயுமே ஒரு நிறைகுட தண்ணீர் இருக்க வேண்டும் இது ஏன் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணியும் வீட்டில் குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து எவி டைம் அந்த நிறைகுட தண்ணீர் இருக்கும்போது ஒருவேளை நம்மளோட வீட்டில் வேற பாத்திரத்துல தண்ணி இல்லாத சூழ்நிலை வரும்போது நம்ம அந்த யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்காக வச்சாங்க இருக்கிற காலகட்டத்தில் இந்த தண்ணீரானது தேவைக்கு அதிகமாகவே எல்லாரோட வீடுகளிலயும் புலங்குறதுக்கு இருக்கு அப்படின்னாலும் கூட ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் அண்ட் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி இதுக்காக தண்ணீரை வந்து ஒரு நிறைகூட தண்ணீரை வீட்டில் எப்பயுமே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமையல் நிறையில பிளாஸ்டிக் குடத்துல தண்ணி வைக்கலாமா பித்தளையில வைக்கலாமா செம்புல வைக்கலாமா மண்பானையில் வைக்கலாமா அப்படிலாம் கேட்பாங்க அது உங்களுடைய சாய்ஸ் எதில் வேணாலும் ஊற்று வைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஊறுகா நாம சொல்றது ஊருகா சாப்பிடாதீங்க ஆனால் ஊருகா கொஞ்சம் வச்சுக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் நல்லா ஒரு ரப்பன்னா ஊருகா வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிச்சு சாப்பிடுங்க ஏன்னா ஊருகா அப்படிங்கிறது அன்ஹெல்தி ஃபுட் அது உங்களுக்கே தெரியும் அதே நேரத்துல ஊருகா அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக குபேர பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால ஊறுகாயையும் நாம வந்து வீட்டில் வந்து குறையாத அளவுக்கு வைத்து கொள்ள வேண்டும் நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்க கடைபிடிங்க வீட்டில் வந்து இந்தந்த பொருட்களை குறையாத வண்ணம் கொள்ளுங்கள் நல்ல முறையிலே உங்களிடத்தில் சுபிக்ஷம் பெருகிடுங்கிறதுல ஐயமில்லை இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள நற்பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்